ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். 2019-2020 குரு பயிற்சிக்கான பலன்கள். ரிஷபராசி. சகல கலைகளிலும் ஆர்வமும் திறமையும் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வாழ்க்கையில் சோதனைகளை தந்து புதிய சாதனைகளை நிகழ்த்தும் வலிமையை தரும். இதுவரை தங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் அமர்ந்த குரு பகவான் நிறைவேறாத ஆசைகளை அதிக சிரமமின்றி நிறைவேற்றி தந்தார். தன் 7ஆம் இடத்து பார்வையால் செய்தொழிலில் வெற்றியும் தந்தார். திருமண தடை புத்திர தோஷத்தால் ஏற்பட்ட கவலைகள் காணாமல் போனது. ஆனால் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகிய தனுசில் அமரும் குருவால் எடுத்த வேலைகள் எளிதாக முடியாது. தங்கள் நற்பெயருக்கு அவதூறு ஏற்பட வாய்ப்புண்டு. இதுவரை தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் 8ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திற்கு செல்கிறார். 8ஆம் இடத்தை சுபஸ்தானமாக கருத முடியாது. தனுசில் அமரும் குரு பகவான் எதிர்பாராத செலவுகளை தந்து திக்குமுக்காட வைப்பார். தங்கள் தனஸ்தானம் குரு பார்வையால் ஏற்றம் பெறுவதால் செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு பண வரவு உண்டாகும். சுப செலவுகள் வரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. இருப்பிட மாற்றம் மற்றும் புதிய வீடு வாங்குதல் போன்றவை மன மகிழ்ச்சியை தருவது போல் தோன்றினாலும் புதிய சங்கடங்களை உண்டாக்கும். சூது மற்றும் பங்கு சந்தைகளில் ஈடுபடுவோருக்கு அதிக கவனம் தேவை. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் காலம் தாழ்த்தாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவதே நல்லது. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாணவர்கள் எதிலும் கவனமுடன் செயல்பட்டால் பின்னடைவு இல்லை. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் உண்டாகும். குரு பகவான் 12ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடம் பணவரவையும் குடும்ப சந்தோஷத்தையும் குறிக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானமாகும். 12ஆம் இடம் விரயஸ்தானமாகும். பொதுவில் நீங்கள் மன அமைதிக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். சுண்டக்காய் கால் பணம், அதற்கு சுமை கூலி முக்கால் பணம் என்பதாகவே அமையும். பெண்களுக்கு 8ஆம் இடத்து குருவின் வரவால் உங்களுக்கு மாதவிடாய் கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் வாட்டி எடுக்கும். மருத்துவ சிகிச்சையால் மட்டுமே தீரும். கணவரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. பொதுவாகவே உங்கள் வீட்டு மாத செலவு பட்ஜெட்டில் மருத்துவ செலவு கூடும். மூத்த சகோதரருடன் பகை உண்டாகும். அஷ்டமத்து குருவின் வரவால் குடும்பத்தில் தொல்லைகளும் குழப்பங்களும் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆதரவாக இருந்து வந்த தாய் வீட்டு சொந்தங்களும் உதவிக்கு வராமல் ஒதுங்கி போவார்கள். ஆரோக்கியத்திலும் தொந்தரவுகள் வந்து திக்குமுக்காட வைக்கும். அடம்பிடிக்கும் பிள்ளைகள் ஒரு பக்கம், அடங்காத கணவன் மறுபக்கம் உங்கள் பொறுமையை சோதிப்பார்கள். மாணவர்களுக்கு மாணவர்களுக்கிடையே தன்னம்பிக்கை மிகும். படிப்பில் நல்ல கவனம் வேண்டும். அயல் நாட்டு அழைப்புகளுக்கும் இடம் உண்டு. வாழ்க்கையின் பொக்கிஷமான அறிவு விருந்துக்கு இடம் உண்டு. இந்த காலகட்டத்தில் சோம்பலின்றி உழைத்தால் வரும் காலம் வளமாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கு எதிர்பாராத வேலை வலுவும் மேலதிகாரிகளின் அதிருப்தியுமே பலனாக அமையும். கையிருப்பு கரைந்து குடும்ப தேவைகளை சமாளிப்பதில் சிரமம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. ஓய்வில்லா உழைப்பு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். பணியில் விரும்பத்தகாத இடமாற்றம், பதவி உயர்வில் தடை போன்ற துன்பமான பலன்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். சுயதொழில் செய்வோருக்கு பழைய கடன்கள் வசூலாகாததால் பண முடக்கமும் போட்டியாளர்களால் தொல்லையும் உண்டாகும். சிலர் அரசுக்கு அபராதம் கட்டுவது, நீதிமன்ற விவகாரங்களில் மாட்டிக்கொண்டு அல்லாடுவது போன்ற தீய பலனை அனுபவிக்க வேண்டி வரலாம். வியாபார நடவடிக்கைகள் அதிருப்தியை ஏற்படுத்தும். குறித்த காலத்தில் வேலையை முடித்து தருவது கடினமாகும். இதனால் மனக்குழப்பம் உண்டாகும். அவசரப்பட்டு புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாம். சோதனை மிகுந்தும் சாதனை குறைவாகவும் இருக்கும். அந்நிய இனம் அல்லது மதத்தை சேர்ந்தவர்களினால் தொல்லைகள் வரும். தொழிலாளிகளின் ஒத்துழைப்பு குறையும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாமல் கவனமாக செயலாற்ற வேண்டும். மூத்த சகோதரர்களால் சில தொல்லைகள் ஏற்படும். கவனக்குறைவால் முக்கியமான பொருட்கள் தொலைந்து போக வாய்ப்புண்டு. உங்கள் பிரச்சனைக்கு அவசர முடிவெடுப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நெருப்பு மற்றும் மின்சார சாதனங்களை கையாளும் போது அதிக கவனம் தேவை.
கலைஞர்களும் மாணவர்களுக்கும் பாராட்டு கிடைப்பது கடினம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு சேமிப்புகள் குறையும். அசையா சொத்துக்களை விற்கும் நிலை ஏற்படும். காரியங்கள் தடைபடும். அதிருப்தியும் மனக்குழப்பமும் அதிகரிக்கும். வீட்டில் உங்கள் நிம்மதி குறையும் நிலை காணப்படும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக கனவு கண்ட திட்டங்கள் நிறைவேறுவதில் தடை உண்டாகும். வரவேண்டிய பழைய பாக்கிகளால் பொருளாதார சிக்கல் அதிகரிக்கும். உதவி எதிர்பார்த்தவர்களிடமிருந்து கிடைக்காமல் ஏமாற்றமே மிஞ்சும். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானமும் ஆடை தானமும் செய்வதால் குருவின் அருள் பெற்று தீய பலன்களை குறைக்கலாம். சிவன் கோயிலில் வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றினால் நன்மை உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.